So the old people began to get cross and, putting a rope around the dog's neck, let him out into the garden. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் பொறுமை இழந்து போய், சரி ஓகே, இந்த டாக் நம்ம கொடுத்த ஃபீஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கல, ஏற்றுக்கலை. ஸோ தட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த டாகோட கழுத்தில் ஒரு ரோப், நார்மலாகவே வந்துட்டு டாக் கழுத்தில், ஹார்ஸ் கழுத்தில், இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் கழுத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை கட்டி போடுறதுக்காக ஒரு பெல்ட் போட்டிருப்போம் இல்லையா, அதில் ஒரு ரோப்பை வந்துட்டு டை பண்ணுறாரு. பண்ணிவிட்டு கார்டனுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாரு. பட் இட் வாஸ் ஆல் வெயின். ஹீ லெட் தெம் லீட் ஹிம் வேர் தே மைட் நாட் அ சவுண்ட் உட் த டாக் அட்டர். அதாவது அட்டர் அப்படின்னா நாய் வந்து கத்துறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இவர் அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறமும் அந்த டாக் என்ன பண்ணுது அப்படின்னா, எந்த இடத்துக்கும் ஓடி போய் நிற்கலை, எந்த இடத்துக்குமே அது ஓடி போய் நிற்கலை, அது பாட்டுக்கு சைலண்ட்டாகவே இருக்குது, எந்த இடத்துலையுமே ஒரு சவுண்டு கூட போடலை. அது டாக் அட்டர் அப்படின்னா டாக் வந்து சவுண்ட் எதுவுமே கொடுக்கலை அப்படின்னு அர்த்தம். ஹீ ஹேட் நோ பவ் வவ் ஃபார் தெம். அதாவது நான் டாக் பார்க் பண்ணுறது எப்படி இருக்குன்னு சொன்னால் பவ் வவ் அப்படி தான் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே அது பண்ணவே இல்லை. அட் லாஸ்ட் ஹவர் த டாக் ஸ்டாப்ட் அட் அ சர்டைன் ஸ்பாட் அண்ட் பிகேன் டு ஸ்னிஃப். அதாவது ஸ்னிஃப் அப்படின்னா மோப்பம் பிடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது டாக் வந்து ஸ்மெல் பண்ணும் இல்லையா, ஒரு இடத்துல போயிட்டு ஸ்மெல் பண்ணும். இப்போ நார்மலாகவே நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா, டாக், பெட் டாக் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அது நம்மக்கிட்ட ஓடி வந்து நம்மளை ஸ்னிஃப் பண்ணும். அதே மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா, திடீர்னு ஒரு இடத்துல நின்றுட்டு அந்த ஸ்பாட்டில் ஸ்னிஃப் பண்ண ஆரம்பிக்குது, அதாவது மோப்பம் பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ திங்கிங் தட் திஸ் மஸ்ட் ஷுவர்லி பி த லக்கி பிளேஸ் தே டக். ஓகே, உடனே அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அந்த ஓல்டு கப்பிள், ஓகே இந்த இடத்துல தான் நமக்கு புதையல் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அதுதான் ஒரு லக்கி பிளேஸ் அப்படின்னு கெஸ் பண்ணிவிட்டு அவங்க அந்த இடத்த டக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டக் மீன்ஸ் டிக்கோட பாஸ்டன்ஸ் தான் டக். ஸோ டக்னாலும் தோன்றுறது அப்படின்னு தான் அர்த்தம். தோண்டினார்கள் அண்ட் ஃபவுண்ட் நத்திங் பட் அ குவான்டிட்டி ஆஃப் டர்ட் அண்ட் நாஸ்டி ஆஃபல். அதாவது அந்த இடத்துல எதுவுமே கிடைக்கல, எந்த புதையலுமே கிடைக்கல, பட் அதுக்கு பதிலாக என்ன கிடச்சிது, குவான்டிட்டி ஆஃப் டர்ட், அழுக்கு, அதாவது அசிங்கமான பொருட்கள், நாஸ்டி திங்ஸ், அதாவது ஸ்மெல் வரக்கூடிய நாஸ்டி திங்ஸ், இதெல்லாம் தான் அங்கே கிடச்சிது. ஓவர் விச் தே ஹேட் டு ஹோல்ட் தேர் நோசஸ். அந்த இடத்த தோணுனது இந்த மாதிரி நாஸ்டி திங்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே பேட் ஸ்மெல் நம்ம கடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ தட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லோரும் மூக்கை பொத்திக்கிறாங்க. ஃபியூரியஸ் அட் பீயிங் டிஸப்பாயிண்டட். ஃபியூரியஸ் அப்படின்னா ரொம்ப கோபமாகிறது, டிசப்பாயிண்டட் அப்படின்னா ரொம்ப எதிர்பார்த்தது கிடைக்கவே இல்லையா, கிடைக்கல, அதனால் அவங்க ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சாங்க, ரொம்ப கோவத்தோட ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. த விக்ட் ஓல்டு கப்பிள் சேஸ்ட் த டாக் அண்ட் கில்ட் ஹிம். ஸோ தட் வெரி சேட் திங், அந்த ஓல்டு கப்பிள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நாயை அடித்து கில் பண்ணிடுறாங்க, அடித்து கொன்னுடுறாங்க. When the good old man saw that the dog whom he had lent did not come home, he went next door to ask what had become of him. And the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of a pine tree. Okay. இப்போ டாக் வந்துட்டு அவர் கொடுத்துட்டார் இல்லையா, லென்ட் அப்படின்னா கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம், லே லென்ட் லென்ட் அந்த மாதிரி, அது பாஸ்ட் ஃபார்ம் ஃப்யூச்சர் ஃபார்ம் இப்படி வரும். நெக்ஸ்ட் வென் த குட், அந்த குட் ஓல்டு மேன் வந்து டாகை கொடுத்தாரு இல்லையா, ஸோ அவர் போயிட்டு கேட்குறாரு எங்கே என்னோடய டாகு, கொடுத்து இவ்வளோ நேரம் ஆச்சு இல்லை திரும்ப கொடுக்கவே இல்லைல்ல, எங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த விக்ட் ஓல்டு மேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போயா உன்னோட டாகை நான் வந்து அடித்து கொன்னுட்டேன், கொன்னுட்டு பரீட் அப்படின்னா புதைக்கிறது அப்படின்னு அர்த்தம், புதைச்சிட்டேன், எங்கே புதைச்சிட்டேன், ரூட் ஆஃப் அ பைன் ட்ரீ, அந்த பைன் ட்ரீக்கு அடியில் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். So the good old fellow with a heavy heart went to the spot and having set out a tray with delicate food, he burnt incense and adorned the grave with flowers as he shed tears over his lost pet. அதாவது உடனே அந்த குட் ஹார்ட்டட், அதாவது நல்ல மனசு இருக்கிற அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப மனசு பாரத்தோட, ஏன்னா இவர் கொடுக்காமல் இருந்தால் அங்கே போய் அந்த டாக் செத்துருக்காது இல்லையா, அவரோட மனசே ரொம்ப பாரமாக இருக்குது, அப்படியே போகிறாரு எங்கே அந்த நாயை வந்து பரீட் பண்ண அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு. வென் டு த ஸ்பாட் அண்ட் ஹேவிங் செட் அவுட் ட்ரே வித் டெலிகேட் ஃபுட், அதாவது அந்த டாகுக்கு பிடிச்ச டெலிகேட் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ட்ரேயில் சர்வ் பண்ணுறாரு,
அங்கே வச்சு அந்த ஆத்ம சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரே பண்ணுறாரு. ஹி பேர்ன்ட் இன்சென்ஸ், அதாவது இன்சென்ஸ் அப்படின்னா ஊதுபத்தி, அதை ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறாரு. அண்ட் த கிரேவ் வித் ஃப்ளவர்ஸ், அந்த அந்த கிரேவியார்டு அந்த புதைக்கப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, அதை அந்த இடம் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் போடுறாரு. ஆஸ் ஹி ஷெட் டியர்ஸ் ஓவர் ஹிஸ் லாஸ்ட் பெட், அந்த டாகை நினச்சி, அவர் அந்த டாக் எவ்வளோ லவ் பண்ணார் அப்படின்றத நினச்சி அந்த இடத்துலையே நின்றுட்டு என்ன பண்ணுறாரு, கண்ணீர் விடுறாரு, அழறாரு. That night when the good old man was fast asleep in bed, the dog appeared to him and after thanking him for all his kindness and said, cause the pine tree under which I am buried to be cut down and made into a mortar and use it, thinking of it as if it were myself. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு அந்த குட் ஓல்ட் மேன் தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட கனவில் அப்பியர் தோன்றுதல், அப்பியர்னா தோன்றுதல் அப்படின்னு அர்த்தம், அவருடைய கனவில் அந்த டாக் வந்து தோன்றுது ட்ரீமில். அண்ட் ஆஃப்டர் தேங்கிங் ஹிம் ஃபார் ஆல் ஹிஸ் கைண்ட்னஸ், அதாவது இத்தனை வருஷமாக அந்த டாகை வந்து ரொம்ப பாசமாக வளர்த்ததுக்காக தேங்க் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது அப்படின்னா, என்னை புதைச்சி வச்சுருக்காங்க இல்லையா பைன் ட்ரீ, அந்த இடத்துல போயிட்டு அந்த பைன் ட்ரீயை வெட்டி கட் டவுன் அண்ட் மேட் இன் டு அ மார்ட்டர். மார்ட்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உரல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா, நம்ம அரிசிலாம் போட்டு அரைப்பாங்க இல்லையா உரல், அதுதான் வந்து மார்ட்டர். அண்ட் யூஸ் இட் திங்கிங் ஆஃப் இட் ஆஸ் இஃப் இட் வேர் மை செல்ஃப், அதாவது உரலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அது மேலே என் மேலே எவ்வளோ பாசம் காட்டினீங்களோ நானே வந்து இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அந்த உரலை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த டாக் வந்து கனவுல சொல்லிட்டு டிஸப்பியர் ஆகிடுது, மறைஞ்சிடுது. The old man did as the dog had told him to do and made a mortar of out of the wood of the pine tree. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஓல்ட் மேன் அந்த கிரேவியார்டுக்கு போய் அந்த பைன் ட்ரீயை கட் பண்ணி ஒரு மார்ட்டர் ரெடி பண்ணுறாரு. மார்ட்டர் அப்படின்னா உரல் ரெடி பண்ணுறாரு. But when he ground his rice in it, each grain of rice turned into some rich treasure. அப்படின்னா எப்போல்லாம் வந்து அவர் அதில் அரிசி போட்டு அந்த உரலை வந்து அரைக்கும் பொழுது அந்த ரைஸ் என்ன ஆகுது, ஒவ்வொரு ரைஸும் ஒரு ரிச் ட்ரெஷர், அதாவது விலைமதிக்க முடியாத பொருளாக வந்து மாறுது. ஓகேவா, அதாவது அந்த பைன் ட்ரீயை கட் பண்ணி ஒரு மார்ட்டர் செய்கிறாங்க. மார்ட்டர் செஞ்சு அந்த மார்ட்டரில் ரைஸ் போட்டு அதை கிரைண்ட் பண்ணும்போது ஈச் ரைஸ் டேர்ன் இன்டு சம் ரிச் ட்ரெஷர், அதாவது விலைமதிக்க முடியாத பொருளாக ஒவ்வொரு அரிசியும் மாறுது. நெக்ஸ்ட், When the wicked old couple saw this, they came to borrow the mortar, but no sooner did they try to use it. அதாவது இது தெரிஞ்சுக்கிறாரு அந்த பக்கத்து வீட்டுக்காரு, இது தெரிஞ்சுட்டு திரும்பவும் வராரு. ஓகே, இந்த மோட்டரை எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த மோட்டரையும் வாங்கிட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு டாகை வாங்கிட்டு போய் கொண்டுட்டாரு, நெக்ஸ்ட் இந்த மோட்டரை வாங்கிட்டு போகிறாரு. என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். பட் நோ சூனர் டிட் தே ட்ரை டு யூஸ் இட், அவர் வந்து வெயிட்டெல்லாம் பண்ணலை, வாங்கிட்டு போன உடனே அதில் அரிசி போட்டு என்ன பண்ணுறாரு, கிரைண்ட் பண்ணி பார்க்குறாரு. ஆல் தேர் ரைஸ் டேர்ன் இன் டு ஃபில்த், ஃபில்த் அப்படின்னா டர்ட்டி அப்படின்னு அர்த்தம், அதாவது அவர் போட்டு கிரைண்ட் பண்ணுற எல்லா ரைஸுமே என்னவா மாறுது அப்படின்னா ஃபில்த்தியாக மாறுது, அதாவது ரொம்ப டர்ட்டான அழுக்கான பொருளாக மாறுது. ஸோ இன் அ ஃபிட் ஆஃப் ரேஜ் தே ப்ரோக் த மோட்டர் அண்ட் பேர்ன்ட் இட், உடனே என்ன பண்ணுறாரு அவர், கோவத்தில் அந்த மோட்டர் எல்லாத்தையும் அடித்து உடச்சி என்ன பண்ணுறாரு, எரித்து சாம்பலாக்கிடுறாரு கோவத்தில். பட் த குட் ஓல்ட் மேன் லிட்டில் சஸ்பெக்டிங் தட் ஹிஸ் ப்ரீவியஸ் மோட்டர் ஹேட் பீன் ப்ரோக்கன் அண்ட் பர்ன்ட் வண்டர்ட் வை ஹிஸ் நெய்பர்ஸ் டிட் நாட் பிரிங் இட் பேக் டு ஹிம், அதாவது அந்த குட் ஓல்ட் மேன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு கொஞ்சம் சஸ்பெக்ட் ஆகுது, கொஞ்சம் அவர் வந்துட்டு யோசித்து பார்க்குறாரு, ஓகே இவன் அந்த மோட்டரை வாங்கிட்டு போயிருக்கான், இதை என்ன பண்ண போகிறான்னு தெரியலை அப்படின்னு. பட் அதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த நெய்பர் அந்த மாட்டரை உடைச்சி எரித்து சாம்பலாக்கிடுறாரு. நெக்ஸ்ட், ஒன் நைட் த டாக் அப்பியர் டு ஹிம் அகெயின் இன் த ட்ரீம், திரும்ப ஒரு நாள் நைட்டு அந்த குட் ஓல்ட் மேனோட ட்ரீமில் மறுபடியும் அந்த டாக் வந்து அப்பியர் ஆகுது. அண்ட் டோல்ட் ஹிம் வாட் ஹேட் ஹேப்பன், அதாவது இப்போது அந்த குட் ஓல்ட் மேன் வந்து அந்த நெய்பர்கிட்ட மாட்டரை கொடுத்துருக்காரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே அவருக்கு தெரியலை. இந்த டாக் வந்து ட்ரீமில் அப்பியர் ஆகி என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லுது, இவன் வந்து மாட்டரை அடித்து உடச்சி எரித்து சாம்பலாக்கிட்டான் அப்படின்னு சொல்லுது. ஆடிங் தட் இஃப் ஈ வுட் டேக் த ஆஷஸ் ஆஃப் த பேர்ன்ட் மோட்டர் அண்ட் ஸ்ப்ரிங்கிள் தெம் ஆன் வித்தர்ட் ட்ரீஸ், அதாவது வித்தர்ட் ட்ரீஸ் அப்படின்னா வித்தர்ட் அப்படின்னா பட்டு போன மரம், அதாவது
சில மரம் வந்து காஞ்சி பழுத்து பட்டு போயிருக்கும் இல்லையா, அதுதான் வந்து வித்த ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சாம்பலை எடுத்துகிட்டு வந்து வித்த ட்ரீஸ் மேலே நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ட்ரீஸ் வுட் ரிவைவ். ரிவைவ் அப்படின்னா லைஃப் அகைன்னு அர்த்தம். அதாவது பட்டு போன மரமும் திரும்ப பூக்கும் அப்படின்னு வந்து சொல்லுது. யார் சொல்கிறா? டாக் ஓல்டு மேனோட கனவுல வந்து சொல்லுது. சொல்லுது பார்த்தீங்களா, ட்ரீமில் வந்து சொல்லுது. அண்ட் சடன்லி புட் அவுட் ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த பட்டு போன மரமும் பூத்து குலுங்கும் அப்படின்னு சொல்லுது. ஆஃப்டர் சேயிங் திஸ் ட்ரீம் வேனிஷ்ட், அதுக்கப்புறம் அந்த கனவு என்ன பண்ணிடுது, அவருக்கு கலைஞ்சு போயிடுது. அண்ட் த ஓல்டு மேன் ஹூ ஹியர்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் த லாஸ் ஆஃப் ஹிஸ் மார்ட்டர், அப்போதான் அந்த ஓல்டு மேனுக்கு ஓகே நம்ம கொடுத்த மார்ட்டர் இல்லை, அது எரிஞ்சு போச்சு, அந்த பக்கத்து வீட்டு நெய்பர் அதை எரிச்சிட்டான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஓகே, லெட் மீ சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.